ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ டாபிக் அப்படிலாம் இல்லை, என் லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ முத முதல் அந்த செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தடுத்து என்னோடய லைஃப்பில் இருந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் அதற்கு பின்னாடி இருக்கிற சில நெகிழ்வான நிகழ்வுகளை பற்றியும் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அதோடய ஒரு முதல் வீடியோ தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் நிறைய பேருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுப்பேன். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரியலி ஐம் சாரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கிறத தம்னையில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, தீரன் அதிகாரம் ஒன்றும் என் வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அப்படி சொல்லி தான் அந்த டைட்டிலே. தீரன் படம் ரிலீஸ் ஆகின டைம் அது. ஸோ வெள்ளிக்கிழமை படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சனி ஞாயிறு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்னோடய ஆஃபீஸ் லீவு. ஸோ ஈவினிங் ஷோ போகலாம்னு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி கூடுவாஞ்சிகளில் இருக்கிற ஒரு தேட்டருக்கு போனோம் படத்துக்கு. இப்போ திருநெல்வேலியாரம் சொல்லி கடை இருந்துச்சு, அங்கே அல்வா சாப்பிட்டுட்டு நானும் என்னமோ தேட்டருக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் டிக்கெட் ரொம்ப இல்லை, செம்ம கூட்டம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு, படம் வேறு செம்ம ஹிட்டு, நல்ல ஒரு ரிவ்யூஸ் அங்கங்கன்னு. ஏன்னா சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் இந்த படம் வந்ததுனால ஹச் வினோத் மேலே ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலேயும். ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு கிடச்சிது. ஸோ அதன் காரணமாகவே எங்களுக்கு டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கல. ஸ்க்ரீனில் இருந்து ஒரு 3 ரூபா தள்ளி தான் எங்களுக்கு சீட் கிடச்சிது. நான் உட்காந்துருந்தேன், எனக்கு மீண்டும் 10 பசங்க உட்காந்தாங்க. நல்லா படம் போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக படம் தான் பார்த்துருந்தோம். இன்டோர் பிளாக்கும் போயிடுச்சு. போயிட்டு படம் முடிஞ்ச உடனே தேட்டரே தான் ஃப்ரெண்டு சொன்னாடி, இருடா தேட்டரே போகட்டும், ஏன் கூட்டத்தை போய்ட்டு அடித்து பிடிச்சிட்டு போகிற, ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னா ஃபைன் ஓகேன்னு சொல்லிட்டு நான் தேட்டரே காலி ஆகிடுச்சு. காலி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கிளம்பணும், வந்து ஏதோ ஒன்று குறைகிற மாதிரியே இருக்கேன்னு பாக்கெட் அவ்வளோனா பாக்கெட்டில் போஸ்ட காணும். இத்தனைக்கு ஃபோன்லாம் கையில் தான் வச்சுருந்தேன், போஸ்ட காணும். பார்த்தா வந்து பாக்கெட் ஓட்டையா இல்லை, ஐ மீன் பாக்கெட் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு போல இருக்குது. அது வந்து அதுவும் இல்லாமல் அது தூக்குற சீட்டு ஏன்ச்சா, அப்படி தூக்கி ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்டு மடங்கிக்கும். ஸோ லைக் அந்த மாதிரி சீட்டு தான் அது. ஸோ அது கீழே விழுந்துட்டு சொல்லி தேட்டருக்குள்ளலாம் தேடுறோம், உலாவறோம், கிடைக்கல, அவ்வளோதான், பர்ஸ் காலி, தூக்கிட்டு போயிட்டாங்க கீழே விழுந்ததை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோகத்தோடு வெளியில் வந்து இன்கேஸ் வெளியிலையும் தேடணும். அது ரெண்டுமே இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கும், அந்த பக்கம் கேட் இருக்கும். நாங்கள் ஒரு கேட்டில் மட்டும் தேடிக்கிட்டோம், பதட்டத்தில் ஒன்றும் புரியல. ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்து, இந்த வச்சுக்கோ பர்ஸ் கிடச்சிரும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். எனக்கு பர்ஸில் பணம் போனது கூட பிரச்சனை இல்லை, அந்த பர்ஸ்லோட ஏடிஎம் கார்டு இருக்குது, என் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஏடிஎம் கார்டில் என் பின் நம்பரோடு இருக்கிறதுல. ஸோ அதெல்லாம் பயந்தானே, ஏன்னா நம்ம பாக்கெட்லேருந்து 100 ரூபா தொலைஞ்சால் கூட நம்ம அந்த நாளே சரி இருக்காதுல்ல. ஸோ பர்ஸே தொலைஞ்சிடுச்சு, முக்கியமாக இதெல்லாம் இருக்குது, முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய்ட்டு செம்ம டிப்ரெஷன் எனக்கு. ஸோ தூக்கமே வரல. வீட்லேயும் சொல்லாமல் கேட்டால் வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா திட்டு வரோம், அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி பயம். ஸோ என் தங்கச்சி ஃபோன் பண்ணேன், தங்கச்சி ஃபோன் பண்ணி இது மாதிரி பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு வாணி அப்படின்னு. ஸோ ஓகேடா பதட்டப்படாத, காசு இருக்கா எல்லாம் கேட்டால், கொடுத்தான் ஃப்ரெண்டு கொடுத்தான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே பதட்டப்படாத, நீ முதல்ல போய்ட்டு ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொஞ்சம் ஆறுதல் சொன்னான். ஸோ இப்போ நான் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் நைட் ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு வீட்டிலேருந்து, இந்த மாதிரி உன் பர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்களா, ஊரை பக்கத்தில் இருக்காங்களா, நீ போய் பிக்கப் பண்ணிடா, இப்போ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு ஒன்றும் புரியல. பர்ஸ் கிடச்சிட்டு அப்படம் சந்தோஷம், எப்படி போகிறது? ஏன்னா எம்டிசி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-10 ரூபா க்ளோஸு, அதுக்கப்புறம் நைட்டு பஸ் இருக்குமே கேட்டால் இல்லை. அதுவும் இல்லாமல் திடீர்னு நைட்டு கூப்பிட்றாங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம், என்னடா போயிட்டுக்கிட்டு வேறு மாதிரி ஏதாச்சும் ஆகிட்டுனா என்ன பண்ணுற சொல்லி ஒரு பயம். ஸோ ஊரை பக்கம் தானே, நம்ம அங்கே தானே ஒர்க் பண்ணுறோம் ஆல்ரெடி. ஸோ மார்னிங் ஆஃபீஸ் போகிறப்ப பிக்கப் பண்ணிக்கலாம் பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்க நம்பர் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ண, அந்த மாதிரி அவங்க ப்ரோ இங்கே இங்கே எப்போ வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பர்ஸ் எகுசு எடுத்துகிட்டு சொல்லி போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க அப்படின்னா, சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு பர்ஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணி நான் மார்னிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பர்ஸ் கிடச்சிட்டு சொல்லி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இல்லை இதுக்கு இடைப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரும் கலையபரமே ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, காட்டுறேன் இதோ என் பர்ஸ் கிடைக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம், இதை நான் கிட்டக்கு வந்து காட்டுறேன். ஒன்றும் இல்லை, டோனர் கார்டு. என் பர்ஸில் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இருந்த ஒரே ஐடி இது ஒன்று தான். இது கிடைச்சதுக்கு ஒரு சோதிக்கு நான் இதே சொல்கிறேன் பின்னாடி. ஸோ இந்த கார்டில் வந்து என்னோடய அப்பா நம்பர் இருக்குது, ஏன்னா என் நம்பரில் இன்கேஸ் அது டோனர் கார்டுனா உடல் உறுப்பு தானே பண்ணுறதுக்காண்டி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். அங்கே எனக்கு கொடுத்த கார்டு தான் அது. அதில் வந்து காண்டாக்ட் நம்பரில் எங்கள் அப்பா நம்பர் கொடுத்தேன், இன்கேஸ் நம்ம ஒரு விபத்தில் இறந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்துட்டாலோ நம்மளோட உடல் உறுப்பை தானம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வீட்டில் பெர்மிஷன் கேட்பாங்களே, ஸோ எடுத்தோன்னே கிழிச்சு எடுத்துட மாட்டாங்க, அவங்க எக்ஸாமின் பண்ணி வீட்டில் பெர்மிஷன் கொடுத்து அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரு சேஃப்டிக்காண்டி அதை கொடுத்து தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி எங்கள் அப்பா எடுத்திருக்காரு. எடுத்தோன்னே அப்படி இல்லைங்க, அவெல்லாம் இங்கே இல்லைங்க, அவன் சென்னையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு. உடனே என் தங்கச்சி விஷயம் தெரியல, என்னப்பா கால் வந்துச்சு பிரித்திபதி கேட்டாங்களா எனக்கு கேட்டோன்னே, ஆமாம் கேட்டாங்க, யாரும் தெரில, அவன் இங்கே இல்லை சொல்லி நான் ஃபோன் கட் பண்ணேன். எப்போ அவனே பர்ஸ் காணாமல் போச்சு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டீங்க சொல்லி திரும்ப அந்த நம்பர் என் தங்கச்சி அடித்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன், ஆமாங்க உங்கள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க,
இந்த மாதிரி இங்கே வந்து பிக்கப் பண்ணி சொல்லிங்க சொல்லி தங்கச்சிக்கிட்ட அவங்க சொல்லி என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி திரும்ப அந்த நம்பரை வாங்கி நான் அவங்களுக்கு கால் பண்ணி. ஸோ இப்படி தான் இந்த கலைபத்துக்கு நடுவில் இந்த பர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஒரு ஒண்டர் நடக்கணும், நமக்கான மனிதர்கள் எங்கேயும் போல இங்கே தான் இருக்காங்க, ஏதோ ரூபத்தில் நமக்கு அப்படியே உதவிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், அந்த பையனையும் மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல், அந்த அக்காவோட வீட்டுக்காரங்க, அந்த அக்காவோட பையன், சாரி அந்த அக்காவோட சின்ன குழந்தை அண்டு அவங்க தம்பி இவங்களாம் வந்து படத்துக்கு வந்திருக்காங்க போல. என் போஸ் கீழே விழுந்தோன்னா அந்த குழந்தை ஏதோ கையில் தட்டு போட்டுருக்கும் போல, சின்ன குழந்தை தானே, அது அப்படியே கூப்பிட்டு போயிருக்காங்க போல, கையில் காலை தட்டு போட்டோன்னா அது போஸ் எடுத்துகிட்டு கையில் வந்துடுச்சு, வந்துட்டு அது அந்த பக்கம் கேட்டில் நின்றுருக்காங்க. என்னம்மா அது கையில் புல் ஏதோ வச்சுருக்காங்க சொல்லி பார்த்தா போர்ஸு. ஸோ யாரும் மிஸ் பண்ணவங்க வருவாங்க சொல்லி அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த பக்கம் கீழே வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தான் அறிவு இல்லையே, பதட்டத்தில் நமக்கு இருக்காது இல்லை. ஸோ அந்த பக்கம் நாங்கள் போகல, அதனால் அவங்க அந்த பக்கம் வெயிட் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் வெயிட் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேரும் ஆள் வராதனால நாங்கள் அப்படியே போயிட்டோம் அவங்கவுங்க பாதையில். ஸோ இதுக்கப்புறம் அந்த போர்ஸ் வழியாக கிடச்சிருக்கு. அந்த அக்கா யாருன்னு பேர் கூட தெரில, பட் அந்த பையன் எனக்கு தெரியும், ஏன்னா ரெகுலராக அங்கே சாப்பிட்ற ஹோட்டலில் தான் அந்த பையன் ஒர்க் பண்ணியிருக்கான். இத்தனைக்கும் நாங்கள் தான் போர்ஸை வாங்கினேன், வாங்கிட்டு அந்த பையனுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன தொகை கொடுத்தேன் வச்சுக்கு பதம்பி அப்படின்னு. ஸோ எப்போ போனாலும் வந்து அவங்கள மறக்க மாட்டேன், அவங்கள அடுத்து பார்த்தா கூட கண்டிப்பாக மீட் பண்ணாலும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. ஸோ எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி தான் அதிகமாக ஆசைப்படாத மனிதர்கள், அவங்களுக்கு எது தேவையோ அதோடு தான் அவங்க நிப்பாட்டிப்பாங்க. தேவைக்கு அதிகமாக சில விஷயங்கள் வந்தால் இன்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ மனிதர்கள், சில மனிதர்களே அப்படி தான், அபூர்வமாக நமக்கான மனிதர்கள் சொல்கிறேன்னே அதெல்லாம் அவங்க தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு அனுப்புனாங்க. அண்ட் இந்த டோனர் கார்டு, இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு மூணு பவித்ராக்கள் தான் காரணம் இந்த டோனர் கார்டு கிடைக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் கசின் சிஸ்டரோட ஃப்ரெண்டு பவித்ரா, அந்த பொண்ணு மூலியமாக தான் இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு நான் போயிருந்தேன், அந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ண போயிருந்தேன். அவள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறோம், நீயே வந்துருங்கண்ணா அப்படின்னா, சரி ஓகேம்மா வந்துடுறேன் ஃப்ரீ தானே அப்படின்னு நானும் போனேன். பட் அந்த போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட், அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு நான் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு ஏர்லி மணி ஒரு 3-3:30 இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஷிஃப்ட்டு முடிகிற டைமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, அந்த பிஸியாக பார்த்துருந்தேன். ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 4:00 வந்து பார்க்குறேன், ஃபோன் ஆகணும், சார்ஜர் மட்டும் இருக்குது. சரியான ஷாக்கிங், ஐயோ தங்கச்சி கூப்பிட்டாலே நாளைக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு தோணியது தான், தங்கச்சி வேலை கால் பண்ணி கூப்பிட்டாலே நாளைக்கு அவளை பார்க்கணுமே, மொதல் மொதல் அப்போ தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தா டெக்ஸ்ட்டு தான், சும்மா பேசுனது தான், மொதல் மொதல் அப்போ தான் மீட்டே பண்ண போகிறேன் அவளை. ஏன்னா சொல்லிட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, விடிய கூட இல்லை, நீங்கள் நாளே எப்படின்னு பார்த்து உங்கள் ஃபோன் காணா போனோன்னு. அப்புறம் ரொம்ப யோசித்தா எல்லாம் நைட் ஷிஃப்ட்டாக சொற்பமான ஆட்கள் தான், எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ ஆஃபீஸை விட்டு யாரும் வெளியில் போக முடியாது ஒரு சீக்கிரத்தில், ஏன்னா ஷிஃப்ட் முடிஞ்சு 6:30 தான் வெளியில் போக முடியும். ஸோ யாருமே அதுக்கு முடியும் போக முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி வந்து அங்கே நிற்பாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டு, யார் மேலே சந்தேகப்படுறது சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சாங்க. கான்ட்ராக்டில் இருக்கிற 4-5 பசங்க அவங்களும் எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் போய்ட்டு அடித்து கேட்க முடியாது, என்னடா ஃபோன் எடுத்தியான்னு சொல்லி. ரொம்ப நான் இது பண்ணப்போ யோசிக்க முடியல. அப்போ திடீர்னு ஒரு டிஎல் இளங்கோ இருந்தார், இளங்கோ இன்னொரு டீமில் ஒரு ராஜேஷ்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவங்களால தான் அந்த ஃபோன் கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த ஃபோன் இப்போ என்கிட்ட இல்லை, அது என்னோடய நம்ம ட்ரிகர் தோலா சேனல் இருக்குல்ல அவர் வச்சுருக்காரு, அவர் யூஸ் பண்ணுறாரு கூட தெரில. ஸோ கதைக்கு வர திரும்ப டாபிக் எங்கெங்கேயோ போகுது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, சாரி அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்களால தான் கிடச்சிது. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பையன் இருந்தான், மேபி அவனாக தான் இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஸோ பிருத்திவி நீ கவலைப்படாத, கொஞ்சம் அமைதியாக ஒரு 1/2 hour உன் ஃபோனு கிடைக்கும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னாங்க. ஸோ அந்த பையனை எப்படி தேடி பிடிச்சி ஃபோனை வாங்கிட்டாங்க. ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ ரகசியமாக வச்சுருக்காங்க, போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தோன்னா எனக்கு சொல்ல முடியல, எனக்கு கண் கலங்காத குறை தான். ஸோ அந்த ராஜேஷ் அண்ட் இளங்கோ அண்ணா ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நான் நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு தோணுது. ஸோ சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து காரணமாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டோனர் கார்டு கிடச்சி, இந்த டோனர் கார்டு மூலயமா இப்போ என் போர்ஸ் கிடச்சி நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் அமையலைன்னா நான் மிகப்பெரும் ஒரு பெரிய டிசாஸ்டர் சந்திச்சிருப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்திருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி ஸ்டோரி உதாரணங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, நான் அப்பப்போ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஒரு பாசிட்டிவான டேயில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பகிருங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டச் பண்ணுங்கள். அப்பப்போ நான் பண்ணுற கீர்க்கதனமும் இந்த மாதிரி சொல்கிற குட்டி கதைகளும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ஸோ ஹாவ் எ கிரேட் டே, டாடா கைஸ்.